வணக்கம், நான் எம் கே பிரபு பேசுகிறேன். நாமக்கல் மாவட்டத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மலைன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தான். இப்போ அந்த கோயில் சம்மந்தமாகவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சம்மந்தமாகவும் இந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கோயிலுக்கு மேலே நம்ம டிராவல் பண்ண போகிறோம். இந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1250 படிகள் என்பது இருக்குது. ஒவ்வொரு படியாக ஏறி ஒவ்வொரு படிகளுக்கும் ஒரு விசேஷம் என்பது இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து படியேறி போறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஸ் போற பாதை. இப்ப பஸ் போற பாதையில அந்த பஸ் நிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பஸ் எப்ப கிளம்புன்னு பார்த்தா ரெண்டு பஸ் இருக்கு. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பஸ் சர்வீஸ் இருக்கு. இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் தான். இப்ப போறதுக்கு ஒரு பஸ் இருந்தா கீழே வரதுக்கு ஒரு பஸ் இருக்கு. அப்ப இங்க யாராவது தெரியாதவங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களால மேல படியேற முடியாது, நீங்க டூ வீலர் கார் எதை எடுத்துட்டு வரலன்னா நீங்க சாவகாசமா பஸ்ல போகலாம். அந்த பஸ் பின்னாடி இங்கதான் நிக்கும். அதுதான் சொல்றோம். சரி வாங்க. நம்ம திருச்செங்கோடு மலையோட முதல் படிக்கு வந்திருக்கோம். நான் முன்னே சொன்னேன் 1250 படி மேலே ஏறத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதில் வரக்கூடியவங்க இந்த படியில் முதல் படியில் கல்புரை வச்சு சில வரங்கள் என்பதை கேட்டுட்டு தான் படியேறுவாங்க. ஏன்னா முழுமையாக படியேற முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே படியேறுறாங்க. சில வேண்டுதல் என்பது இருந்தாலும் அதை அங்கேயே செய்வாங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இந்த கோயிலேயே மிக சிறப்பான ஒரு இடம்னு சொல்லலாம். ஆமாங்க, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய 60ஆம் படின்னா எல்லாருக்கும் தெரியும். இதுக்குன்னு ஒரு சிறப்பு என்பது இருக்குது. அதை நான் சொல்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய இவர் சொல்கிறது வந்து பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, அந்த 60ஆம் படி பற்றிய சிறப்பு என்ன, அது எதுக்காக வந்து இந்த கும்பிட்டு போவாங்க? ஆதி காலத்துலேருந்து இந்த கோட்டை இல்லாத காலத்தில் வந்து இந்த இடம் வந்து நீதி தவறாமல் இருக்கணும்னு வேண்டி கும்பிட்ற இடம். இங்கே வந்து பொய்யான சத்தியம் பண்ண மாட்டாங்க. கோட்டை இல்லாத காலத்தில் வந்து பொய்யான சத்தியம் கிடையாது, உண்மை மட்டும்தான். ஆமாம், இங்கே வந்து பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 60 படியோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 60 வருட தமிழ் வருடம் இருக்குல்ல, அதுக்காக இந்த 60 படி வச்சிருக்காங்க. இந்த 60ஆம் படிக்கு வந்து தை மாசம் வந்து படி பூஜை, முதல் மாதம் பிப்ரவரி மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாள் பூஜை பண்ணுவாங்க, வழிபாட்டு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கணும்னா அந்த குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாய்ச்சிக்கு திருமணத்துக்கு வேண்டுதல் வச்சு இந்த 60 படிக்கு விளக்கு போடுவாங்க. அதே மாதிரி தேங்காய் 60 படிக்கு 60 தேங்காய் உடைப்பாங்க. நம்ம என்ன கோரிக்கை வச்சிருந்தோமோ அதை நம்ம மனசுல வேண்டிட்டு போனோம், அந்த காரியம் நினைச்சுன்னா வந்து வேண்டுதலை 90 நாள் செய்யணும். அதான் இப்போ இந்த கோயில்ல அதிகமாக கூட்டம் வரனால அது எந்த நாளா இருக்கும்?
அமாவாசை பௌர்ணமி அதிகமா? ஆமாங்க. இங்க இந்த தேர் திருவிழான்னு சொல்றாங்களா, அது எந்த நாள்னு சொல்ல முடியல? வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு தேர், அந்த நாள்ல தேர். சரி, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் என்பது அவர் சொல்லியிருக்காரு. நேரத்தில் நம்மளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் நிறைய சிறப்பு வாய்ந்த இடங்கள் என்பருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க தொடர்ந்து பேசலாம். எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? அடிக்கடி வந்துட்டே இருக்கோம். வந்துட்டீங்க. நீங்க இங்க வச்ச வேண்டுதல் பெரும்போது நிறைவேறுக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பங்கெடுப்பீங்களா? பொறுமையா இருந்து நமக்கு சில விஷயங்களை சொன்னதுக்காக அக்காவுக்கு நன்றிகள். நன்றி. கோயிலில் கூட்டம் வரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் அதிகப்படியான கூட்டம் என்பது இருக்கும். இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனால கூட்டம் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இங்கே கூட்டம் பக்தர்கள் கூட்டத்தோட இங்கே வரக்கூடிய லவ்வர்ஸ்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குங்கிறத என்னால் சொல்ல வேண்டியிருக்கு. அதே நேரம் சித்திரை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா காலம், அங்கே அதிகப்படியான மக்களும் கூட்டமும் சொல்லி வரும் அப்படின்றத கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. சரி, வாங்க நம்ம மேற்கொண்டு உள்ளே போவோம். நம்ம கோயிலோட முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் வரவங்களாக இருக்கட்டும், இல்லை நடைப்பயணம் வழியாக வரவங்களாகட்டும், முதல்ல கும்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் தான். இதுக்கப்புறம் தான் மற்ற சாமிகள் வந்து கும்புற ஏற்பாடு இருக்குது. இப்போ நம்மளும் இங்கே வந்திருக்கோம். இப்போ அதுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் அடுத்து இருக்கக்கூடிய சில சிலைகளையும் சாமிகளையும் பற்றி பேசலாம். சரி வாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்பது போயிருந்தோம், அங்கே கேமரா அலோடு இல்லைன்றதுனால நம்ம உள்ளே எதுவும் ஷூட் பண்ண முடியல. இப்போ சாமி தரிசனம் முடித்து வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி சரிசமமாக ஆணும் பெண்ணும் சரிநிகரம் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை நீங்கள் ரசிகன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டங்களில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்லேயே இந்த கோயில் என்பது இருக்குது. இந்த கோயிலோட இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலோட சிறப்புகள்லாம் என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது முக்கியமான விசேஷ நாள் என்னவாக இருக்கும் இங்கே வந்தால் என்ன? ஆணும் பொண்ணும் கூடியிருக்கு. கூடியிருக்கு. இது வந்து சிறப்புன்னா எல்லா தேவரை விட கொஞ்சம் இது நல்லா நடக்க கும்பிடணும், அது விளக்கு போடணும். விளக்கு போடணும். இங்கே விசேஷ நாள்னா என்னைக்கு விசேஷ நாள்? விசேஷ என்னைக்கு? இந்த பௌர்ணமி அன்னைக்கு நடக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு மாசி தருவாங்க. இந்த கிரிவலம் போவாங்களா? கிரிவலங்கு போவாங்க. போகிறது. அப்புறம் வந்து ஏதோ உங்களுக்கு முடிஞ்சதை அது பூசை செய்யணும். செய்யணும். பால் இளநி செய்யணும். இப்போ அந்த உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்கிறேன், அந்த வரடிக்கல். ஆமாம், அது சம்மந்தமான விஷயங்களே. நான் அந்த வரடிக்கல்னு சொல்கிறாங்க. அது சேர்ந்தது தான். சேர்ந்தது தான். இல்லை இல்லை, அது உள்ளே வந்து பிள்ளையார் கோயிலே இல்லை, ஆனால் உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க. உச்சி பிள்ளையார். ஆனால் கோயில் பேர் வந்து பாண்டீஸ்வரி கோயில் தான் மேப்பில் நாங்கள் நெட்டில் பார்க்கும்போது வருது. அது அப்படி தான் போட்டிருக்கு. அது என்ன முரண்பாடு அதை தெரியுமா உங்களுக்கு? அத்தனை உச்சி பிள்ளை விநாயகர். விநாயகர் அதுதான் அந்த சாமி. அங்கே அது அங்கே கும்புறதுனால என்ன நல்லது அப்படின்னு? அது போய் கும்பிட்டு சுத்திட்டு வந்தா கல்யாணம் கூட அதுங்களுக்கு கூட கூடும்.
அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்காது அதுவும் கிடைக்கும். அதுவும் அந்த ரொம்ப டேஞ்சரா இருக்கிறத சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி. இப்ப கம்பி முந்தியெல்லாம் வேண்டி பேருங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, நிறைய கீழே விழுந்திருக்காங்க. போன வாரத்துல ஒரு ஆள் விழுந்துருக்குது, போன வாரத்துல தண்ணி வச்சுட்டு போனீங்களா? இல்ல இல்ல கேள்விப்பட்டேன், ஆனா எனக்கு பெரிய அளவுக்கு தெரியல. போன வாரத்துல ஒரு ஆள் கீழே விழுந்து முடிஞ்சிருக்கு. அது ஒண்ணுமே தடுக்க முடியாதுங்களா? அது எல்லாம் பாதுகாப்பு வசதி எல்லாம் பண்ண முடியாதா? கம்பி போட்டுருக்காங்க, இப்ப போட்டிருக்காங்க. ஐயா நிறைய தகவல் என்பது நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த கோவிலோட வரலாறும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவரோட குடும்பம், அவர் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா சொல்லியிருக்காரு. அநேகமா அவர் பேசின விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். இவ்வளவு நேரம் பொறுமையா நம்மளோட கேள்விகள் பதில் சொன்ன ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லிடுறேன். இப்ப நம்ம திருச்செங்கோடு மலையை சுத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம், நிறைய விஷயங்களை பேசணும். ஆனா இன்னமும் நாம் பார்க்காத பேசாத நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. இன்னும் நம்ம அந்த மலை ரோடு சைடா வரல, அந்த பஸ்ல போக்குவரத்து என்பது நம்ம செய்யல. இது எல்லாத்துக்கும் மேல 350 அடியில் பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் பாண்டீஸ்வரர் கோயில் என்பது இருக்குது. அந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அது சம்மந்தமான விஷயங்கள் நாம் எதுவும் தெரிஞ்சுக்கவும் இல்லை அப்படின்றது தான். நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயிலோட பெருமைகளையும் வரலாறுகளையும் நிறைய சொன்னாலும் இதில் சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்பது இருக்குது. என்ன தான் இந்த வரலாறு சிறப்பு மிக்கதாகவும் பெருமை கூடுதாக நம்ம சொன்னாலும் இந்த கோயிலை சம்மந்தமான சில சர்ச்சைகளும் வளவருதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதூர் பாகன் அப்படின்ற ஒரு நாவல் எழுதப்படுச்சு. அந்த நாவலோட சில பகுதிகளெலாம் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அது ஒரு தேர் திருவிழா காலங்களில் சில விஷயங்கள் அதில் நீங்கள் அதை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த நாவல் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி திருச்செங்கோடு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறக்கூடிய சூழல் நம்ம இருந்தது. அதன் பிறகு அந்த எழுத்தாளர் மன்னிப்பு கேட்டார், புத்தகம் திரும்ப பேட படிச்சு அப்படின்றது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை என்பது இந்த பகுதியில் நடந்துச்சு. அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா இந்த மலைப்பகுதியிலேருந்து கீழே போகும்போது தான் கோகுல்ராஜ் என்ற ஒரு மாணவர் வந்து அவர் நண்பரோடு வரும்போது கீழே வேற ஒரு இடத்துல வந்து கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்பது இருக்குது. அப்போ என்னதான் ஒரு வரலாறும் ஒரு பெருமையும் ஒரு கோவில் பக்கம் இருந்தாலும் அந்த கோவிலை ஒட்டி சில சர்ச்சைகள் என்பது இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் எவ்வளோ சிறப்பு வாய்ந்திருந்தாலும் அதில் சர்ச்சைகள் இருக்குதுங்கிறத நம்ம மறக்க முடியாது. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கிறோம். இதனோட அடுத்த பார்ட் விரைவில் வெளிவர இருக்கு, நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்டுகள் இருந்தால் கீழே சொல்லுங்கள். மேலும் நல்லதொரு நிகழ்ச்சியில் நல்லதொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வெளிவரவில் எம் கே பிரபு, நன்றி, வணக்கம்.